What's up, Kudali? Welcome back to another video in UV360. Yes, already you can see the thumbnail. This is a mud terrain off-road video. This is a tips and tricks. That's why this video is full and full or visual treat. Let's get into the video. நான் வந்தவொடனே பசிக்குதுன்னா இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? ஓகே. என்ன சாப்பிட போற? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன். எது கிடைச்சாலும் சாப்பிடுற ரெடியா இருக்கு பதுக்கு ஃப்ரைட் ரைஸா? சரி ஓகே. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும். ஓகேவா? ஓகே. ஓகே வா போலாம். ஹைவேல இந்த ஹோட்டல்ல தான் இப்ப சாப்பிட போறோம். என்ன இருக்குன்னு தெரியல. போய் பார்க்கலாம். ஓகே. நான் இல்ல என்ன விட்டு நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன சாப்பிடுறே? ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரி இது. கோபி மஞ்சூரியா? ஆஃப் ரோட் போற வழியில பாதியில நின்னவன சாப்பிடற. என்ன சாப்பிட குட்டியா? என்ன சாப்பிட கூப்பிட்டியா? ஆஹா இல்ல. என்ன கூப்பிடவே இல்ல. சரி சாப்பிடுங்க சாப்பிடு. எனர்ஜி எனர்ஜி காக சந்திரப்பா அமித்ஜி நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன மண்டை நான் தெரியாத மாதிரி இருக்காரு. யாரு இவரு? ஏ எவ்வளோ இருக்கு ஃபுட்டு? எவ்வளோ இருக்கா? இல்லை இல்லை ரொம்ப சூடாக இருக்கா? ஓகே இந்த மஞ்சூரியனை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குங்க? பார்க்க ரொம்ப ஸ்பைசியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸ்பைசியே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு இந்தியனும் சைனீஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர். டார்க்காக இருக்கே தவிர ஸ்பைசியே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. நிஜமாக நல்லா இருக்குடா. ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம். அண்ட் ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கு. காரமே சொல்கிற மாதிரி இல்லை. உனக்கேற்ற மாதிரி தான் இருக்குது காரம்ல. காரம்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே நல்லாயிருக்கு. சூப்பர் இளன் ஃபுட் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே ஓகே டைம் ஆகிடுச்சு அப்படியே கிளம்பலாம். இல்லன் வந்து ஜீப்பில் போய் ஏறிக்கிட்டாரு. ஓகே நம்ம பீச்லேயே போகலாம். ஏறா சந்திரு. ஹலோ ஆல். எல்லோரும் ஆஃப் ரோட் தான் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே. இப்போ இந்த இடத்துல எப்படி ஆஃப் ரோட் பண்ணணும்னு அனுபவம் இருக்கா? ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? ஊர் சைடில் இந்த கழனி காட்டில் வயல்லலாம் ஓட்டிருக்கீங்களா? டூ வீலர் எழுதுனா? சரி இந்த இடத்துல நிறைய இடத்துல டூ வீலரில் போயிடும். சில ஸ்லஷ்ஷு சின்ன சின்ன கிளைம் இருக்குது. அந்த கிளைமில் நம்ம வண்டி எப்படி ஓட்டுறன்றது தான். நம்ம மண்ணில் ஓட்டணும் இல்லையா? அது அப்படியே ஆப்போசிட் இதில் மண்ணில் வந்து ஃபுல் பவர் கொடுத்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருப்போம். இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடு தேவையில்லை. ஸ்லஷ்ஷில் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ கிளைம் பண்ணி ஜிக்ஜாக்கில் போயிடலாம். சப்போஸ் வீண்டி ஸ்பின் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிஞ்ச் பண்ணி தான் எடுத்தாகணும். அதே மாதிரி அந்த இடத்துல கிளைமில் வந்து நீங்கள் ஃபுல் ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஏரல் ஆகிடும், ஃப்ளை ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்சிலேஷன் பண்ணணும். மேலே ஏறிட்டு லேண்ட் ஆகிட்டோம் திருப்பி ஆக்சிலேட் பண்ணி அப்படி போவோம். ஒரு கிராஜுவல் ஸ்பீடில் வந்தீங்கன்னா ஏறி இறங்கி போயிடலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வந்தீங்கன்னா வண்டி ஏறி நின்றுக்கும். முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது அந்த சின்ன சின்ன மேட்டில். ஏன்னா அந்த சென்ட்ரு இதில் வந்து அடிப்படும் கியர் பாக்ஸ் கிராஸ் பாரில். அதை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி சில இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்கிற இடத்துல மட்டும் அதை ஸ்டாப் பண்ணிவாங்க. ஏன்னா அங்கே மேலே இப்படி ஏறிட்டு உடனே டவுன் இருக்கும் அந்த சைட்லலாம். அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுங்கள். நிறைய இடத்துல வந்து இந்த மரத்தோட வேரை பாதி கட் பண்ணிவிட்டு பாதி ஸ்டம்ப் இருக்குது. அதை பார்த்து ஓட்டுங்க கேர்ஃபுல்லாக. ஏன்னா டயர் பட்டுச்சுன்னா டயர் மேலே சென்ட்ராக ஏறிடுச்சுன்னா ஒன்றாவாது. சைடு வால் பட்டுச்சுன்னா டயர் கிழிஞ்சிரும். அது கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா உங்கள் வண்டி ஓட்டுறது நீங்கள் தான் கீழே பார்க்கணும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க. வேடிக்கை பார்த்துட்டு விட்டிங்கன்னா இப்போ இவர் மாட்டிக்கிட்டார் பாருங்க, அந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பட்டு இங்கே எங்கெங்கே ஓட்டணும் ஆசைப்படுறோமோ ஓட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஸ்லஷ்ஷை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு உங்களை வண்டியை எப்படி நீங்கள் ஸ்லஷ்ஷில் எடுத்து போகிறோன்றதை கற்றுக்குங்க. ஓகே ஒரு ஒரு மூமெண்ட் தேவை தான்.
ரொம்ப ஸ்லோவாக போனாலும் வீல் ஸ்பின் ஆகி மாட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போனீங்கன்னா கிளைம் பண்ணலாம் டக்குன்னு அந்த இடத்த. ஆ ஆமாம், ஆ எல்லாமே செகண்ட் லோ தான், செகண்ட் லோ தேர்ட் லோ அவ்வளோதான். ஒரு சில கிளைமில் கம்பல்சரி செகண்ட் தான், நீங்கள் செகண்டில் போட்டு லோவில் போட்டுட்டு லைட்டாக ஆக்சிலரேட்டர் பம்பண்ணி விட்டாலே வண்டி வந்து கிளைம் ஆகிடும். மண்ணில் கொடுத்த அளவுக்கு பவர் இங்கே கொடுக்க வேண்டாம், ஏன்னா இங்கே எல்லாமே செம்மண் மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ மழை வந்ததுன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன வாட்டர் கிராஸ் பண்ண போகிறோம். வாட்டர் கிராஸ்னு வந்து ஒரு கிளைம் ஒன்று, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் கியரில் தான் நம்ம பண்ணலான்ட்ருக்கோம். இந்த கிளைம் இறங்கிட்டு வசீம் வசீம் தள்ளி வா, அங்கே இந்த இடத்துல தான் இறங்கி ஏறலான்ட்ருக்கோம். இது வந்து ஒரு வால் கிளைம்.
நல்ல தூக்குமா? ஸோ நேற்று ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வண்டி இந்த கண்டிஷன் தான் இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு தெரியல, பட் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது வண்டி. இன்றைக்கி ஆஃப்ரோட் செம்ம ஜாலியாக போச்சு. என்னை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்லஷ். இன்றைக்கி மட்டன் ஸ்லஷ் ஆஃப்ரோட் பண்ணியிருந்தோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஸோ என்னை விட பீஸ் வந்து பயங்கரமாக ஃபுல்லாக சேர்லேயே அந்த சிக்கனை வச்சு மேலே களிமண் மூடி தம் வைப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது நம்ம பீச். இப்போது ஸோ இப்போ போய் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். இளன் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்க போயிருக்காரு. இப்போ நாங்கள் ஒரு கேம்பில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் கேட்ச் யூ அனதர் சூப்பர் வீடியோ. UV360 பை.